அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் இயல் இரண்டு அளவைகள் பாடத்தலைப்பில் பயிற்சி 2.1 இரண்டாவது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 2 வெவ்வேறு வட்டங்களின் விட்டங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றின் சுற்றளவை காண்க. பை சமம் 22/7 என்க. இதிலேயே 3 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 வட்டங்களின் விட்டத்தின் அளவுகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வட்டத்திற்கும் தனித்தனியாக சுற்றளவை நம்ம கண்டுபிடிக்கணும். வட்டத்தின் விட்டம் அல்லது ஆரம் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றின் அளவு கொடுத்தா போதும் வட்டத்தின் சுற்றளவை கண்டுபிடிக்க முடியும். இந்த மூன்றுலேயுமே வட்டத்தின் விட்டத்தின் அளவு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் கணக்கு விட்டம், விட்டம் டி. விட்டம் சமம் 2 ஆரத்தின் மதிப்புக்கு சமம். அப்போ விட்டம் டி அப்படிங்கிறத 2 ஆரம், அதாவது 2R அப்படின்னு கூட போடலாம். இப்போது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 70 சென்டிமீட்டர். டி அப்படின்னாலும் ஒன்று தான், ஆரத்தின் இரு மடங்கு அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், 70 சென்டிமீட்டர். இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும், வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். வட்டத்தின் சுற்றளவு எடுத்தோடனே ஃபார்முலா எழுதிடணும். சி சமம் 2πr அலகுகள். இப்போ பாருங்கள் 2R, இது எப்படி எழுதலாம்னா 2R × π அப்படின்னு கூட எழுதலாம். எல்லாமே பெருக்கள் தான், பரிமாற்ற பண்பை நிறைவு செய்யும். இந்த 2R பதிலாக 70 அப்படின்னு போட முடியும். 70 பெருக்கள் பைக்கு பதிலாக 22/7, 1/7 பைத்தல் 70. இப்போ 10 × 22 சமம் 220 சென்டிமீட்டர். வட்டத்தின் விட்டம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால சுற்றளவையும் சென்டிமீட்டரில் தான் சொல்லணும். அடுத்து இரண்டாவது கணக்கு விட்டம் 56 மீட்டர். விட்டம் டி, டி சமம் 2R சமம், அதாவது ஆரத்தின் இருமடங்குக்கு சமம். 2R சமம் 56 மீட்டர். அதே போல தான் வட்டத்தின் சுற்றளவு, அந்த ஃபார்முலாவை எழுதிக்கணும். வட்டத்தின் சுற்றளவு சி சமம் 2πr அலகுகள். 2R பதிலாக 56 அப்படின்னே போட்டுக்கலாம். பைக்கு பதிலாக 22/7. இப்போ 7×56, கீழே இருக்கிற எண்ணுக்கும் மேலே இருக்கிற எண்ணுக்கும் சுருக்க முடியும். 7×56, 8×22, 2×16 மிச்சம் 1, 2×16 1, 17. அலகுகள் வந்து மீட்டரில் இருக்குது. ஸோ 176 மீட்டர். மூன்றாவது கணக்கில் விட்டத்தின் அளவு டி சமம் 28 மில்லிமீட்டர். விட்டம் டி, டி அப்படின்னா 2 ஆரத்திற்கு சமம், 28 மில்லிமீட்டர். ஆகவே வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கணும். சி சமம் 2πr அலகுகள். இங்கே 2R பதிலாக 28 போட்டுக்கலாம். பையின் மதிப்பு இந்த கணக்குக்கு முழுமைக்கும் 22/7 தான். 1/7 4/7 28. இப்போ 4×22 சமம் 88. அலகுகள் வந்து மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ சுற்றளவு சமம் 88 மில்லிமீட்டர். பயிற்சி 2.1 மூன்றாவது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.